இன்றைக்கி இங்கே பிரதாப் போத்தனோட லாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏன்னா நான் தமிழ் படத்தில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ அவரே தான். நெஞ்சில் ஒரு முள்னு ஒரு படத்தில் அவர் கூட தான் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ தமிழ் படத்தில் எனக்கு நிறைய அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். அண்ட் அதுக்கப்புறமா அடிக்கடி டச்சில் இருப்பார், ஏதாவது ரொம்ப ஜாலியாக பேசுவார், ஏதாவது கொஞ்சம் டவுனாக இருந்தால் வந்து உடனே சிரித்து ஏய் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ சடனாக இன்னைக்கு காலையில் அவரை பற்றி கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது, தாங்க முடியாத அளவுக்கு இதாக இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தூக்கத்தில் போயிட்டார் அப்படிங்கிறாங்க, பட் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட லாஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல டைரக்டர், அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், வெரி கிரே குட் ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு கைடு மாதிரி இருந்தார். ஆரம்ப காலத்தில் என்னோடய முதல் படம் பூராவே நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணோம் சேர்ந்து. அதுக்கப்புறமா ஒரு படம் நான் அவரோட பண்ணினேன். ஸோ அவரோட லாஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ். பிரதாப் போத்தன் மரணம்னோன்னு நான் இன்னும் ஃபால்ஸ் நியூஸாக இருக்குமோன்னு பார்த்தேன். அப்புறம் நிறையா செய்திகள் வந்தது, ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு 40 ஆண்டு காலம் அவருக்கு எனக்கு தெரியும் பழக்கம். நல்ல படித்தவர், பெரிய குடும்பம் கேரளாவில். போத்தன் ஃபேமிலினா கேரளாவில் பெரிய குடும்பம், தெரியாதவங்களே இல்லை. ஆனால் அவர் மெட்ராஸ்கார் தான், அவர் இங்கேயே படித்தார். நல்ல படிப்பாளி, நல்ல படித்தவர், படிப்பாளி வேறு. பெரிய பெரிய நண்பர்களெல்லாம் அவருக்கு உண்டு, சென்னையில் இருக்கிற பெரியவங்க, திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம். மரணம் அடையக்கூடிய வயதல்ல, ஆனால் அருமையான மரணம், தூக்கத்திலேயே உயிர் பிரிந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியமான, அதே சமயத்தில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவரை இழந்ததுனால திரையுலகம் இழந்தது, நண்பர்களும் இழந்தார்கள். மிக அருமையான ஒரு மனிதர் அவர். ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம், நன்றி. முதல்ல எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு அருமையான கலைஞர், மாபெரும் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் அவர் டிரெக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வாக இருந்தவர். ரொம்ப ஜோவியலான பர்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, பட் இது அவருக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய மரியாதை. தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து வந்து நாங்கள் அவருக்கு உரிய மரியாதை செலுத்தணும்னு நாங்கள் எல்லோரும் பேசணும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இப்போது அஞ்சலி செலுத்தியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாபெரும் கலைஞனை இழந்துட்டோம்னு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. தான் நீங்கள் ரொம்ப பெரிய சோகம், ஒரு பெரிய இழப்பு. சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. ஒரு அற்புதமான கலைஞர், வெறும் இயக்குனர் மட்டுமில்லை, நடிகர், அற்புதமான மாமனிதர். எப்பவுமே